அதிரடி ஆஃபர், அட்டகாசமான ஆஃபர். விவேக்ஸின் விநாயகர் சதுர்த்தி சேல். எல்இடி டிவிக்கு சவுண்ட்பார் ஃப்ரீ, ஜீரோ டவுன் பேமெண்ட், ஒரு இஎம்ஐ தள்ளுபடி, மேலும் 20% கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு. உடனே உங்கள் அருகில் உள்ள விவேக் ஸ்டோருக்கு செல்லுங்கள். தமிழகம் முழுவதும் கடந்த 11 ஆண்டுகளில் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அது தொடர்பான சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். போக்சோ சட்டத்தின் கீழ் பாலின வித்தியாசமின்றி சிறார்கள் அனைவரும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல், வன்முறை, பாலியல் தூண்டுதல், சீண்டல், ஆபாச படம் எடுத்தல் என எல்லாமே இச்சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படுகின்றன. இச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுபவர்கள் மீது அவர்களுடைய குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப சாதாரண சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படும். தமிழகத்தில் 2012 முதல் 2022 வரை பதிவான வழக்குகளின் புள்ளி விவரங்களை சற்று விரிவாக பார்ப்போம். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி மற்றும் திருப்பூர் நகரங்களில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகளில் தலைநகர் சென்னை முதலிடத்தில் உள்ளது. இங்கு கடந்த 11 ஆண்டுகளில் மொத்தம் 1410 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்ததாக மதுரையில் 556 வழக்குகள் பதிவாகியுள்ளன. மாநகரங்களை பொறுத்தவரை மொத்தம் 3421 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாநகரங்களை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் அனைத்தும் வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் என்று பிரிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பார்த்தால் வடக்கு மண்டலத்தில் 4291 வழக்குகளும், மேற்கு மண்டலத்தில் 4145 வழக்குகளும், மத்திய மண்டலத்தில் 2904 வழக்குகளும், தெற்கு மண்டலத்தில் 6095 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தவிர ரயில்வே துறையின் கீழ் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை ரயில்வே மண்டலத்தில் 26 வழக்குகளும், திருச்சி ரயில்வே மண்டலத்தில் 6 வழக்குகளும் என மொத்தம் 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2012 தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் மொத்தம் 234 வழக்குகள் பதிவாகின. ஆனால் இது ஆண்டுக்காண்டு அதிகரித்து 2022 ஆண்டில் 2056 வழக்காக உயர்ந்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் மொத்தமாக 20888 வழக்குகள் பதிவாகியுள்ளன. குழந்தைகள் மீது நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சிகளில் அரசு மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் ஆண்டுதோறும் போக்சோ வழக்குகள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையே இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதிரடி ஆஃபர், அட்டகாசமான ஆஃபர். விவேக்ஸின் விநாயகர் சதுர்த்தி சேல். எல்இடி டிவிக்கு சவுண்ட்பார் ஃப்ரீ, ஜீரோ டவுன் பேமெண்ட், ஒரு இஎம்ஐ தள்ளுபடி, மேலும் 20% கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு. உடனே உங்கள் அருகில் உள்ள விவேக் ஸ்டோருக்கு செல்லுங்கள்.